Good evening friends, welcome to Vidhaigal Study Center. In the video, we will talk about the test 6-2022. We will talk about the 4th test. We will mistakes in the test. That is overall view. We will answer the questions. We will answer the mistakes in the 4th test. We will repeat the paper. சரி ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க ரைட் ஷார்ட் நோட் ஆன் பயோடைவர்சிட்டி ஹாட் ஸ்பாட்ஸ் ஓகேங்களா பல்லுயிர் பெருக்கும் இடங்கள் பற்றிய சிறு குறிப்பு எழுதுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க இவங்க வந்து இங்க க்வெஸ்சன் வந்து பயோடைவர்சிட்டி ஹாட் ஸ்பாட்ஸ் ஓகேங்களா ஹாட் ஸ்பாட்ட பத்தி தான் கேக்குறாங்க இவங்க வந்து ஆன்சர் எழுதி வச்சிருக்கிறது ஃபுல்லா வந்து இந்த பயோடைவர்சிட்டினா என்ன அதுல என்னென்ன பண்ணுது அந்த கதை ஃபுல்லா எழுதிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு கீ வந்து எப்படி இருக்கும்னா ஓகேங்களா இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இந்த வேர்டை காயின் பண்ணுறது யார் ஓகேங்களா இதுக்கு ஒரு மார்க் கீ வச்சுருந்துருப்பாங்க அதில் ரெண்டு சார்ட்டர் ஆக்ட் மாதிரி ஒன்று விட்டுருப்பாங்க ஓகேங்களா அது எந்தெந்த வருஷம் அது என்னென்ன சொல்லியிருந்தாங்க அதை கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டா ஹாட்ஸ்பாட்ஸ் இன் இந்தியா இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது ஓகேங்களா மொத்தமாக 4 ஸ்பேஸ் வரும் ஹிமாலயாஸில் ஒன்று வரும் வெஸ்டர்ன் கேட்ஸில் ஒன்று வரும் அந்தமானில் ஒன்று வரும் இந்த பர்மா கிட்ட ஒன்று வரும் ஓகேங்களா இந்த 4 பிளேஸ் ஓகேங்களா இதை மென்ஷன் பண்ணணும் இன்னும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணால் தமிழ்நாட்டில் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸில் இருக்க ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட் மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா இது மாதிரி கொஸ்டினை நீங்கள் ஒரு நல்ல உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள் ஓகேங்களா பதில் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ்க்கு அவங்க பயோடைவர்சிட்டிக்கு எழுதி வச்சிருக்காங்க பல்வேறு பெருக்கம் என்பது இப்பூமியில் வாழும் பல்வேறு வகையான உயிரினங்களை குறித்து தேவையில்ல கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இங்கே நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதால தான் 1.5 மார்க் போட்டிருக்கோம் இது போக போக உங்களுக்கு மார்க்கே வராமலும் போகலாம் இல்லை 1 மார்க் போடுவோம் ஓகேங்களா எக்ஸாம்லேயும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஜென்ரலைஸ்டாக ஆட் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கும் ஜென்ரலைஸ்டாக ஆவரேஜாக 1 மார்க் தான் போடுவோம் ஓகேங்களா இந்த 3 மார்க்கில் எவ்வளோ நம்ம ஸ்கோர் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ரேங்கிங்க்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்கீங்க கொஸ்டினோட வெறும்னா புரிஞ்சுட்டு அது உள்வாங்க அப்படி மேலோட்டமாக படிச்சுட்டு அப்படி மேலோட்டம் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது இதுக்கே வந்து மெட்டீரியல்ஸ் நம்ம உங்கள் கையில் கொடுத்தாச்சு கிளாஸில் இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படி இருந்துமே நீங்கள் இந்த அளவுக்கு எழுதுனீங்களா இன்னும் நீங்கள் ஜென்ரலைஸ்டாக இப்போ எந்த இதில் இருந்தோம்னா கொஸ்டின் வரும் ஓகேங்களா கரண்டாக பேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கேருந்து வேணால் கொஸ்டின் வரும் உங்களுக்கு வேலை மெட்டீரியல் கொடுத்து கிளாஸ் நடத்தி இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்ணணும் எவ்வளோ கீனாக ஒர்க் பண்ணணுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமாச்சும் இந்த தவறு பண்ணாதீங்க திருத்திக்கோங்க ஓகேங்களா என்ன கொஸ்டினோ அதுக்கு ரிலவெண்ட்டாக பார்த்துக்கோங்க அதுக்கு ரிலவெண்ட்டாக எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை ஜென்ரலைஸ்டாக எழுதுங்க ஓகேங்களா சரி ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம கண்டென்ட்டை பற்றி பின்னாடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனை பார்ப்போம் ஏன்னா ப்ரெசன்டேஷனில் வந்து நிறைய இது பண்ணுறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த டபுள் அண்டர்லைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய முறை சொல்லியாச்சு இது 4வது டெஸ்ட் எழுதுறீங்க ஆனால் திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி இந்த டபுள் அண்டர்லைன் பண்ணாதீங்க அப்புறம் வந்து ஒரு சில இடத்துல இப்படி அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கீங்க ஓகேங்களா வேவ்ஸ் மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கீங்க இது மாதிரியுமே பண்ணக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பேப்பர் எவாலுவேட் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது ஓகேங்களா ஏன்னா நிறைய முறை சொல்லிவிட்டேன் திரும்ப பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகேங்களா அப்புறம் வந்து இந்த மாதிரி சார்ட் போடுறீங்கன்னா இதை நல்லா ஸ்பேஸ் எடுத்து போடுங்க ஓகேங்களா நீங்கள் இந்த இந்த கண்டென்ட் எழுதுறது கூட குறைச்சிட்டு இதை போட்டாலே போதும் இதை நீங்கள் நீட்டாக எழுந்து போட்டு காமிச்சாலே போதும் ஓகே இதில் என்ன சொல்ல வரேங்கன்றது இதிலே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடலாம் இப்படி போட்டு கொச்சை கொச்சன் பண்ணாதீங்க நல்லா நீட்டாக ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன் கேப் போட்டு எடுத்து போட்டு அடுத்த லைனில் இது போட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் கேப் போட்டு அதுக்கப்புறம் அரை மார்க் கீழே டவுன் போட்டு நீங்கள் போட்டு போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்த்த உடனே புரியும் இதை போட்டு கொச்சை 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 கொச்சன்னு இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் தான் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதுறதெல்லாம் கரெக்ட் தான் ஓகே இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் அங்கே வந்து எவாலுவேட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வச்சிங்கன்னா அங்கே ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும் ஓகேங்களா ஜஸ்ட் வந்து அவரும் ஒரு நார்மல் ஹியூமன் தானே அப்போ இங்கே வந்து இப்போது இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரு 5 மார்க் போடுறோன்னு நினைக்கிறேன்னா அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி படித்தானா என்ன இது வச்சிருக்கான்னு சொல்லிட்டு படிக்கிறது கொஞ்சம் இது சுணக்கமாயிரும் ஒரு 4-4 போட்டு போயிடுவார் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பேப்பர் மட்டும் அவர் கரெக்ஷன் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா அவருக்கு பல்வேறு நிறைய பேப்பர் இருக்கும் நிறைய இது இருக்கும் ஒரு நார்மல் ஹியூமன் தான் அவங்களை எப்படி நீங்கள் எவ்வளோ அந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க்கை ஈஸியாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க் வரும் ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க இந்த சார்ட் இந்த மாதிரி போகிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக தெளிவாக போடுங்க போட்டு கொச்சை கொச்சை கொச்சன் பண்ணி வைக்க தாவதியே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டபுள் அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்க அடுத்த டெஸ்ட்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பேப்பர் வந்து எவாலுவேஷன் பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எதுவுமே கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரி லைன்ஸ்லாம் போட்டுருங்க ஜஸ்ட் சிம்பிளாக ஒரே ஒரு லைன் ஹெட்டிங் எழுதிட்டு அது ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு போயிடுங்க அண்ட் வந்து இன்னும் சில இடத்துல வந்து கோலன் மாதிரி வச்சுருந்தீங்க அந்த கோலன் மாதிரிலாம் வைக்காதீங்க
அதுவுமே நமக்கு டைம் கன்சியூமிங் தான். இங்கே ஒரு இடத்துல நான் பார்த்தேன், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து கோலன் போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஐஃபோன் போட்டு போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் டைம் கன்சியூம் ஆகும். நீங்கள் டைம் எவ்வளோ 2 மணி நேரம் எழுதுறீங்க. இது வந்து 100 மார்க் டெஸ்ட் தான். நம்ம 1 மணி நேரத்தில் முடிங்க பாருங்கள், 12:05 2:20 வரலாம். 100 மார்க் டெஸ்ட்டு, இது நீங்கள் 1 மணி நேரத்தில் முடிக்கணும். ஓகேங்களா? அப்போ பார்த்துங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அதில் தான் நீங்கள் சரி பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டுமே ஒரு 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 மார்க்கு ஒரு கணக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே இந்த 1, 2, 3 போட்டு சைடில் போட்டு பண்ணுறீங்க தெரியுமா, இந்த மாதிரி போட்டு இது இப்படி பண்ணுறீங்களா, இதுவுமே ஒரு டைம் வேஸ்ட் தான். டக்குனு ஒன்று போட்டோமா இப்படி போட்டுலாம், இல்லை ஒன்று போட்டு ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். இதெல்லாமே ஒரு ஒரு சின்ன 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 ஒரு மைனியூட் மைனியூட் மைனியூட்டாக டைம் குறைக்கிறது தான். ஓகேங்களா? இதெல்லாமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் கண்டென்ட்டை பற்றி தனியாக சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் பண்ண தப்பு இதுதான். கொஸ்டின் ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது, அண்டர்லைன் பண்ணுறப்போ டபுள் லைன் அண்டர்லைன் பண்ணுறது, அப்புறம் கொஸ்டின் ஸ்டார்டிங்லேயே வந்து அடிச்சு அடித்து எழுதுறது, அதெல்லாம் கொஞ்சம் தவறு, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான். இந்த சார்ட்டு இந்த இதெல்லாம் வந்து கொச்ச கொச்ச கொச்சன் போட்டிருக்கேன், நீட்டாக போடுங்க. இங்கன்னா அதுவே நீங்கள் அங்கே உள்ள எழுதலனால இதை நீங்கள் நீட்டாக போட்டாலே போதும், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதான் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அப்புறம் வந்து 30 மார்க் வந்து நம்ம குறைஞ்சது 5 பக்கம் 6 பக்கம் எழுத போகிறோம். அதுக்கு வெறுமனே வந்து ஒரு 300 முடிவு போகிற மிச்சம் 3 பேராகிராஃப் தான் போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி இல்லை, இன்னும் நிறைய சைட் ஹெடிங் கொடுங்க. சைட் ஹெடிங் கொடுக்க கொடுக்க தான் உங்களுக்கு நிறைய மார்க் வரும். அண்ட் வந்து இந்த குறிப்பு சட்டகத்திலே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை அப்படியே தெளிவாக அதில் சொல்லிடணும். ஓவராலாக அது படித்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிடணும், ஓகே இதை தான் சொல்ல வரான், இதில் கொஞ்சம் மேட்டர் இருக்குன்றது அது மாதிரி புரிய வச்சிடணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு நீங்கள் 5 பக்கம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களா, 5 பக்கம் உட்காந்து ஃபுல்லாக படித்து பார்ப்பாங்களா வாசிப்பாங்களான்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இந்த குறிப்பு சட்டகம் 300 முடிவுரை மட்டும் கொஞ்சம் தெளிவாக போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? முக்கியமாக குறிப்பு சட்டகம் நீங்கள் என்ன சொல்ல வர போகிறீங்கன்றது அதில் தெளிவாக அதில் பார்த்தோடனே புரிய வச்சிடணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் பாருங்கள், உங்களை இதை நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். முக்கியமாக இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆன்சர் எழுதுங்க. வெறுமனே மேலோட்டமாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணாதீங்க. இது மாதிரி நிறைய பேர் நிறைய எழுதி தான் எழுதிருக்காங்க. முன்னாடியே தவறு பண்ணி நிறைய பேர் போஸ்டிங் கிடைக்காமலும் போயிருக்கு. ஓகேங்களா? இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்ச டீட்டெயில்ஸ் நம்ம கிளாஸில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. Keep preparing. All the best.